இந்த பிளம்பிங் லைன் போகக்கூடிய இந்த செவத்துக்கு அந்த பக்கம் ஜிப்சம் பூசலாமா? ஒரே செவரு தான், ஒரு செவரினுடைய இந்த பக்கம் நம்ம பூசலாமா? ஏன்னா இந்த பக்கம் பாத்ரூமா இருக்குது. நாம சொல்றோம் இந்த செவத்துலயே பூசலாம். இந்த நம்ம ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சத்தினுடைய பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டீரியருக்கும் பண்றோம், இன்டீரியருக்கும் பண்றோம். எக்ஸ்டீரியருக்கு வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கு 15 வருடம் நம்ம வாரண்டி வந்து சர்டிபிகேஷனோட பண்ணி கொடுக்கணும். தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சைஸ் உள்ள ஒரு வீடு தாங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் 3 டேஸ் தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வீட்டில் ஜஸ்ட் 3 டேஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிளாஸ்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஏன்னா நார்மல் ஜிப்சமும் இதே மாதிரி தான் நம்ம இந்த லுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல காலங்கள் போக போக அதை எப்படி ரியாக்ட் பண்ணும் பாருங்களா. நம்ம சீலிங்க்கும் ஜிப்சம் பிளாஸ்டிங் தான் போட்டிருக்கோம். ஸோ மற்ற நார்மலான ஜிப்சம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டீரியருக்கே போடலாம். சேம் இதே ப்ராடக்ட் இதே பேக் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து டைல்ஸ் கூட ஒட்டிடலாங்க. டைல்ஸும் ஒட்டிட்டு சைடில் ஸ்கட்டிங்கும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம். இப்போ இது இருக்குன்னா இந்த இடம் வந்து நம்ம ஸ்கட்டிங்காக கேப் விட்டுருக்கோம். இப்போ டைல்ஸே ஒட்டிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபினிஷ்டு ஒர்க்கு அப்பயே ஃபுல்லாக அந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு எத்தனை பாண்டு போடணும், அதுக்கு எத்தனை பாண்டு போகணும், சிமெண்ட் எத்தனை பாண்டு, சாண்ட் எத்தனை பாண்டுங்கிறது ஏதாவது மிக்ஸ் ஆச்சு, அதாவது மிஸ் ஆயிடுச்சு, மிக்சிங் சரியாக ரேஷியோ உட்காரலன்னாலும் நம்ம அந்த அதுதான் அந்த செவத்துக்கு நம்ம பிளாஸ்டிங் போடுறோம். அது என்ன ஆகும், காலங்கள் போக போகும், இதெல்லாம் வந்து நம்ம அந்த மிக்சிங்கில் வர பிரச்சனை. இதில் வந்து நம்ம ஜிப்சமில் நமக்கு இந்த மிக்சிங் பிரச்சனையே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆணி அடித்து காமிக்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பவானி டு கவுந்தப்பாடி ரோடுங்க. நம்ம பவானி லட்சுமி நகர்ல இருந்து 2 வேஸ் வந்து கவுந்தப்பாடி ரோட்ல வந்தோம் அப்படின்னா அங்கிருந்து கரெக்டா நம்ம லட்சுமி நகர் பைபாஸ்ல இருந்து 6 கிலோமீட்டர் இங்க வந்து பெரிய புளியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன். அந்த பெரிய புளியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம அப்படியே ஒரு ரைட் எடுத்தோம்னா இங்க வந்து ஒரு பெரிய ஆல்கஹால் யூனிட் ஃபேக்டரி ஒன்று இருக்குங்க. நல்ல பெரிய ஃபேக்டரியாவே இருக்கு. அந்த ஃபேக்டரி அப்படியே திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, அந்த ப்ளூ கலர்ல மேல லைட்டா ஒரு பீகாக் கிரீன் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் நம்ம ஆல்கஹால் வந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரிங்க. அந்த ஃபேக்டரிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் ஒர்க் வந்து நம்மளது போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம நிறையா நம்ம செய்யக்கூடிய எல்லா வீட்டினுடைய ஒர்க்கையும் உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோஸ் எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டினுடைய எல்லா ஒர்க்கையும் கிட்டத்தட்ட முடிஞ்சுதுங்க. ஸோ உள்ளே போய் ஃபினிஷ் ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய், ஹிரத்திக் விஜய் பில்டர்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறேங்க. இதோடைய ஜிப்சத்துடைய சிறப்பு இதுதான். அப்ப இவ்வளவு பெரிய வீடு பாருங்க, இது வந்து ஒரு 16x16 ஹால் சைஸ். அங்க வந்து ஒரு கிச்சன் பிளஸ் டைனிங் கூட, ஓபன் கிச்சன் டைனிங் கூட, உள்ள வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சைஸ் உள்ள ஒரு வீடு தாங்க. இந்த வீட்டுக்கு நாங்க பிளாஸ்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் 3 டேஸ் தாங்க. ஸோ இவ்வளவு பெரிய வீட்டில் ஜஸ்ட் 3 டேஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிளாஸ்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம டைஸ் லேயிங் பண்றோம், அப்புறம் நம்ம கார்பன் ஒர்க் பண்றோம், எலக்ட்ரிக்கல் பண்றோம், பிளம்பிங் பண்றோம், பெயிண்டிங் பண்ணா நம்ம பெயிண்டிங் பண்றோம், அவ்வளவுதாங்க. வீடு ரெடி, நம்ம புண்ணியசத்துக்கு போயிடலாம், கூடியே வந்துடலாம். இதுதான் ஜிப்சம் பிளாஸ்டிங் உடைய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு வேகமாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இன்றைக்கு இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடத்தை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு நான் ரெகுலராக எல்லா வீடியோஸையும் அப்டேட் பண்ணிட்டு வரோம். நார்மல் ஜிப்சத்துக்கும் ஒரு ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சத்துக்கும் இருக்கிற வேரியண்ட் என்ன, அதோடைய சிறப்பு என்ன, அதோடைய பலன்கள் என்ன கிடைக்கும், அதை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நார்மல் ஜிப்சமும் இதே மாதிரி தான் நம்ம இந்த லுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல காலங்கள் போக போக அதை எப்படி ரியாக்ட் பண்ணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோடைய லிங்க்கும் இருக்கும். ஸோ அதை போய் மறக்காமல் பார்த்து வாட் இஸ் ஜிப்சம் பிளாஸ்டிங் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதே சொன்ன மாதிரி பாருங்களேன், நம்ம சீலிங்க்கும்
ஜிப்சம் பிளாஸ்டிங் தான் போட்டிருக்கோம். ஸோ மற்ற நார்மலான ஜிப்சம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்டயே கால் பண்ணி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து சஜஷன் கேட்கும்போது ஜிப்சம் பிளாஸ்டிங் பற்றி என்கொயரி பண்ணும்போது, இப்போ நம்ம எப்படி யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி போட்டுருக்குறோமோ அதே மாதிரி நிறையா அந்த யூடியூப் பற்றின அதாவது நம்ம வீட்டுக்கு ஜிப்சம் பற்றின ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம், நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுறவங்க வந்து ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா, ஜிப்சத்தை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. அங்கே வெளியே கேட்ட அவங்க என்கொயரி பண்ண தகவலெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீலிங்க்கு வந்து இது செட் ஆகாதுங்க, ஏன்னா சீலிங் வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு ஏதாவது டேம்பரஸ் ஃபார்ம் ஆகும், மொட்டை மாடியில் வந்து எப்படி நமக்கு ரெயின் வாட்டர் வந்து மொட்டை மாடியில் தான் வந்து வெளியேறும், அங்கே இங்கே தான் தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா அது ஓதா இறங்குச்சுன்னா நமக்கு வந்து சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னதாக சொல்லும்போது, இல்லைங்க நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்துங்க எக்ஸ்டீரியருக்கே போடலாம், சேம் இதே ப்ராடக்ட்டு இதே பேக் தான், அந்த பேக் அங்கே அடுக்கி வச்சுருக்குறோம், நம்ம லோட் பண்ண இங்கே வந்து அன்லோட் பண்ண பேகெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம், கொஞ்சம் நஞ்ச பேக் மட்டும் இங்கே வந்து ஒரு ஃபினிஷ்டு ஒர்க்காக நம்ம இங்கே டயர்ஸை ஒட்டினதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்கட்டிங் போடுவோம், அந்த கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஸ்கட்டிங் போடுவோம். ஸோ ஸ்கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேட்ச் ஒர்க் இருந்துச்சுன்னா அதுக்காக மட்டும் கொஞ்சம் வச்சுருக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா டயர்ஸே ஒட்டிடலாங்க, நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோம், செவரு பூசுகிறோம், செவரு பூசிட்டு தான் அடுத்து என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்து நம்ம டைஸ் ஓட்டுற ப்ராசஸ் எல்லாம் போவோம். ஏன் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே செவரு பூசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைஸ் ஓட்டுறோம், அதாவது சிமெண்ட்டு சாண்டு போட்டு பூசுறத பார்த்தீங்களா, சிமெண்ட்டு சாண்டு கலக்கி வச்சுருக்குறாங்க, இது மாதிரி சிமெண்ட்டு சாண்டு போட்டு நம்ம பிளாஸ்டிங் பண்ணுற ஒரு வில்லாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கோட்டு வந்து ஒரு ஒயிட் சிமெண்ட்டோ இல்லைன்னா நம்ம வந்து பட்டியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைஸ் ஓட்டுற ப்ராசஸ் வந்து பிளாஸ்டிங் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜிப்சம் உடைய நமக்கு வந்து இது ப்ரீஸ்ட், இப்போ நம்ம பண்ணிட்டோம், இதில் உங்களுக்கு பட்டி பார்க்குற ஒர்க்கோ வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பிளாஸ்டிங்கில் எப்படி அந்த லைட்டாக வந்து நம்ம கரண்டி போட்டு தேய்ப்பாங்க, மட்டைக்கோள் போட்டு தேய்ப்பாங்க, எப்படி தான் அவங்க லெவல் வச்சு தேய்ச்சாலும் கண்டிப்பாக ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன அளவில் வந்து அலை ஓடுறது வந்து இருக்கும். நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் அந்த அலை ஓடுறதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் பிளாஸ்டிங்கில் வந்து நம்ம பட்டி பேஸ்ட் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை போட்டு தேய்க்கிறோம். ஸோ ஜிப்சம் பிளாஸ்டில் நீங்கள் அந்த மாதிரியான அலை ஓடுறது இருக்காதுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து செவர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், நம்ம அடுத்து ஜிப்சம் பிளாஸ்டிங் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு வீடை ஒரு கட்டடத்தை வீடு மட்டும் இல்லை, அது எந்த மாதிரியான கட்டடமாக இருந்தாலும் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து டைல்ஸ் கூட ஒட்டிடலாங்க, டைல்ஸும் ஒட்டிட்டு சைடில் ஸ்கட்டிங்கும் ஒட்டிட்டு, ஏன்னா நிறையா வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டைல்ஸ் வந்து ஸ்கட்டிங் வந்து செவத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து வெளியே ஸ்கட்டிங் தெரியும், அதாவது டைல்ஸ் ஒட்டிடுறோம், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சில் அப்படியே வந்து நம்ம ஒரு இந்த சைடு இப்போ நம்ம கேப் விட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டுவோம், அதுக்கு பேர் ஸ்கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கட்டிங் வந்து இப்போ அது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிங் பண்ணும்போதே அந்த இடத்த கேப்பு விட்டு கல்லெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வாலுடைய லெவலும் நம்ம வந்து ஸ்கட்டிங் ஓட்டுற லெவலும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எல்லாம் இப்போ நிறையா வீட்டில் நாமளே பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து வேணும் அப்படிங்கும் போதும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கீழே வந்து பிற்கூறுகள் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த டைஸும் ஒட்டிட்டு டைஸுடைய ஸ்கட்டிங்கையும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்கட்டிங் வெளியே தெரியட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸும் ஒட்டிட்டு மேலே வந்து ஸ்கட்டிங்கும் ஒட்டிட்டு இப்போ பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் சின்ன சின்ன அங்கங்கே வந்து நம்ம ஒரு லெவல் ஒரு தோராயமாக ஒரு லெவல் வச்சு வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங்கை வந்து இங்கே கேப் விட்டுருக்கோம் இங்கே பாருங்களேன். இப்போ இது இருக்குன்னா இந்த இடம் வந்து நம்ம ஸ்கட்டிங்காக கேப் விட்டுருக்கோம். இப்போ டைல்ஸே ஒட்டிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபினிஷ்டு ஒர்க்கு அப்பயே ஃபுல்லாக அந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். அப்போது நமக்கு எவ்வளோ குயிக்காக வேலை முடியும் பாருங்கள். இன்னொன்று நம்ம வந்து வெளிப்புற சுவருக்கு இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டீரியருக்கும் பண்ணுறோம் இன்டீரியருக்கும் பண்ணுறோம். எக்ஸ்டீரியருக்கு வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 15 வருடம் நம்ம வாரண்டி வந்து சர்டிஃபிகேஷனோட பண்ணி கொடுக்குறோம். என்ன பண்ணணும் எக்ஸ்டீரியருக்கு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்மது வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸு ஜிப்சம் அப்படிங்கிறதுனால, அதாவது ஹைடென்சிட்டிவ் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ் ஜிப்சம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்டீரியருக்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்போ ரெகுலராக வெயில் மழையில் இந்த ஜிப்சம் அப்படியே எப்போவுமே இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஜிப்சம் பண்ண பிளாஸ்டிங்குடைய வால் வந்து வெயில் மழையிலையும் எப்பயுமே இருக்குதுங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷனுக்காக ஒரு பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரைமரி ஷேடு பெயிண்ட் வந்து நம்ம ஒரு கோட்டு வெளியே அப்ளை பண்ணிடுறோம். அதில் வந்து என்ன கலர் வேணும்
இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அதுலேயே செனியரை மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன கலர்ஸ் ரைட் பண்ணுறாங்களோ அந்த கலரையும் எக்ஸ்டீரியர் வால் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ரைமரை மட்டும் அவங்க வந்து ரீகோட்டிங் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா ரெகுலராக வெயிலையும் மழையிலையும் பில்டிங் நின்றுட்டே இருக்கிறதுனால உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் இது எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லைங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட். உள்ளே நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டோம், பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், உள்ளே வந்து ஒரு ப்ரைமரோ இல்லை ப்ரைமர் கூட தேவையில்லை, டைரெக்டாக எமல்சனோ நம்ம வந்து ஒரு கோட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த கலரிங் ஒர்க்கு நம்ம வந்து இந்த ஃபினிஷ்டு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஜீரோ மெயின்டெனன்ஸ், இதுக்கப்புறம் இதை வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. அப்போது எக்ஸ்டீரியர் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டீரியர் மட்டும் இப்போ நிறையா பெரும்பாலும் இப்போ ஜிப்சம் வந்து இன்டீரியர் பண்ணுறோம், எக்ஸ்டீரியரும் வந்து நிறைய பில்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். சில பேர் இல்லைங்க எனக்கு எக்ஸ்டீரியர் வேண்டாம் இன்டீரியர் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த வீடு நம்ம இன்டீரியர் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ எக்ஸ்டீரியர் வந்து ஆல்ரெடி அவங்க பிளாஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கு வந்து வெளியே ஏதாவது நம்ம வந்து ஒரு ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை கலரோ நம்ம வந்து ஏதாவது அடிப்போம் அப்படின்னாலும் கூட அடிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், உள்ளே நம்ம ஜிப்சம் பண்ணலாம். ஏன்னா ஜிப்சம் வந்து நம்ம கியூரிங் பண்ண வேண்டிய தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணிட்டோம், இது காஞ்சதுன்னா முடிஞ்சது. இப்போ பாருங்களேன், இப்போ அடித்ததெல்லாம் வந்து இந்த இடத்துல இப்போ லைட்டாக ஒரு ஓதை இருக்கிறதுனால நம்ம இன்னும் பிரைட்னஸ் இன்னும் வெளியே வரல. நம்ம தண்ணி கலந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜிப்சம் வந்து பிளாஸ்டர் பண்ணுறோம், இவ்வளோ இருக்க ஈதமெல்லாம் வேப்பராகி வெளியே வர வர இதோடைய ஒயிட்னஸ் அப்படியே நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஸ்டோன் ரேஞ்ச் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும். இதில் என்ன நமக்கு வந்து ஹைலைட்டாக எப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படின்னா, ஒரு மேசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க, அதாவது நார்மல் சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க. ஒரு ஹெல்ப்பர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சாண்டையும் சிமெண்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒரு ரேஷியோ வந்து அவங்களுக்கு கொடுப்போம், ப்ரெஷர் ஸ்பாட்டில் இருப்பார், சைட் இன்ஜினியர் ஸ்பாட்டில் இருப்பாங்க, அதுக்கு என்னென்ன ரேஷியோ வந்து மிக்சிங் ரேஷியோ வந்து நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து கொடுப்போம். அப்போது வந்து இத்தனை பாண்டு சாண்டுக்கு இத்தனை பாண்டு வந்து நமக்கு சிமெண்ட் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அதில் அந்த மிக்சிங்கில் கொஞ்சம் நஞ்சம் வேரியேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஹெல்ப்பரும், அதாவது நம்ம வந்து இங்கே மம்டியால்னு சொல்லுவோம், சித்தால்னு சொல்லுவோம், லேடிஸ் வந்து சித்தால்னு சொல்லுவோம், ஜென்ஸாக இருந்தாங்கன்னா மம்டியால்னு சொல்லுவோம், அதாவது ஒவ்வொரு ஹெல்ப்பரும் அந்த கலவையை மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கைவாக்கு வரும். நம்ம சமையல் செய்கிற மாதிரி தான், ஒருத்தவங்க நல்லா வந்து சமையல் இருக்கும், அதே இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தவங்களுடைய மிக்சிங் அந்த கைப்போக்கம் மாறும் இல்லைங்களா, அது மாதிரி இந்த கலவை மிக்ஸ் பண்ணுறதுலையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வாலில் எடுத்து அப்ளை பண்ணும்போது சரியா மிக்சிங் ஆகலைன்னாவோ இல்லை சிமெண்டோடைய ரேஷியோ வந்து சரியா அவங்க மிக்ஸ் கலக்கலை, அதாவது இதுக்கு எத்தனை பாண்டு போடணும் அதுக்கு எத்தனை பாண்டு போகணும் சிமெண்ட் எத்தனை பாண்டு சாண்ட் எத்தனை பாண்டுங்கிறது ஏதாவது மிக்ஸ் ஆச்சு அது அதாவது மிஸ் ஆயிடுச்சு மிக்சிங் சரியா ரேஷியோ உக்காரலைன்னாலும் நம்ம அந்த அதுதான் அந்த செவத்துக்கு நம்ம பிளாஸ்டிங் போடுறோம். அது என்ன ஆகும், காலங்கள் போக போக ப்ராசஸ் ஆகும்போது அங்கே நமக்கு இந்த சில்லு வெடிப்புன்னு சொல்லுவோம், அதை வந்து சிங்கேஜ் கிராக் போகிறது, அப்புறம் பெரிய பெரிய வெடிப்புக்கெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கும், பொரியும், இதெல்லாம் வந்து நம்ம அந்த மிக்சிங்கில் வர பிரச்சனை. இதில் வந்து நம்ம ஜிப்சமில் நமக்கு இந்த மிக்சிங் பிரச்சனையே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து 1:1.25, அதாவது 1.25ங்க, 1 லிட்ரு தண்ணிக்கு 1.25 கிலோ வந்து அவங்க ஜிப்சம் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். அப்புறம் நமக்கு கொஞ்சம் பதமாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்து அவங்க என்ன பண்ணலாம், 1:1 இந்த ரேஷியோ. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஜிப்சமுடைய ஒர்க்கு மிக்சிங் ஒர்க் எல்லாமே யூனிட்டில் அது வந்து அதாவது HDMR-ஆக கன்வெர்ட் பண்ணி MR-ஆக அதாவது ஹை டென்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணி மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஜிப்சங்கிற இதை வந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட சென்டிகிரேட்டு ஹீட்டில் வந்து அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து தான் நமக்கு வந்து இங்கே பேக்காக எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுதுங்க. அப்போது நமக்கு இந்த மிக்சிங் ரேஷியோ மாறுறது அப்படிங்கிறது மிஸ் ஆகாமல் இருக்கும். அப்போது நமக்கு அந்த ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மாறாதுங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி ஜிப்சம் உடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னும் அடுத்து நம்ம எல்லாம் கஸ்டமர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், சார் நீங்கள் ஒன்றும் கிடையாது நீங்கள் டைஸே ஒட்டிவிடுங்க, டைஸ் மட்டும் ஒட்டிட்டோம்னா என்ன பண்ணணும்னா மேலே வந்து POP உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்குமே கிடைக்கும், ஒரு பேக்கில் வந்து பவுடராக கிடைக்கும், நியூஸ் பேப்பரை வந்து நம்ம கீழே வந்து போட்டு POP-ல வந்து பக்கெட்டில் கலக்கி அப்படியே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைஸ் கிராக் ஆகுது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணும்போது ஆளுங்க இந்த மாதிரி சேரெல்லாம் போட்டு மேலே நின்று வரும்போது சேரை இழுப்பாங்க, அப்புறம் இதெல்லாம் அந்த வலிச்சு வலிச்சு இதெல்லாம் போடும்போது என்னாங்கன்னா கீழே வந்து வேஸ்ட்டு விழுவோம். ஸோ அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு ஆகக்கூடாது அப்படிங்கும்போது
அதாவது டைல்ஸ்ல எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கும் போது நாம என்ன பண்ணலாம்னா, கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு பிஓபி வந்து தண்ணியில கரைச்சி ஊத்திடலாம். அப்படி இல்லைன்னா மேட்டு நமக்கு வந்து இந்த பஜார்ல போனீங்கன்னா கீழே போறதுக்கான மேட் எல்லாம் நிறைய கிடைக்குது, அந்த மேட்டை கூட கீழே லேயிங் பண்ணி செல்லோ டேப் போட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம். அதாவது ஆக மொத்தம் அந்த டைல்ஸை நம்ம கிராக் போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலை நார்மல் பிளாஸ்டர் பண்ணி நிறையா வீட்டில் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கு போகும்போதே அந்த எக்ஸ்பென்சிவ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ஏற்கனவே இதை பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு கூட நீங்கள் இங்கே போகும்போது கூட கவனிச்சு பாருங்கள், நார்மல் பிளாஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, அது வந்து இந்த பட்டி ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு போகும்போதெல்லாம் டைல்ஸில் கீழே சிந்தும் இல்லையா, அதை சிந்தக்கூடாது. அப்புறம் ஆளுங்க செப்பல் போட்டு போவாங்க, செப்பலில் வந்து நம்ம எப்படியும் அந்த நடுவில் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம், இப்படி வச்சு இழுத்துட்டாங்கன்னா டைல்ஸ் கிராக் போகும். இதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் சொல்கிறேன், இந்த பிஓபி போடுறது, மேட்டை போட்டு ஓட்டுறது, இதெல்லாமே ரெகுலராக எல்லா வீட்லையும் பண்ணுறது தான். அதே நாம் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுற போகிற வீட்லேயும் டைல்ஸ் ஓட்டிட்டு ஒரு பிஓபியோ ஒரு மேட்டோ போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் ஆகாதுங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ டைல்ஸ் ஓட்டவங்களுக்காக நம்ம காத்துட்ருக்கணும், இப்போ இந்த கேப்பில் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைல்ஸ் ஓட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு உள்ளே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே டைல்ஸ் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, டைல்ஸ் எப்படியும் கலவை போட்டு இழுப்பாங்க, தண்ணி ஊற்றி பாலை வச்சு நம்ம ஊற்றுவாங்க, அப்போ இந்த இடத்துல வந்து தெரிக்கும், தெரிக்கும்போது நம்ம இவ்வளோ எல்லாம் ஒயிட்னஸ் கிரியேட் ஆயிரும். இங்கே பாருங்களேன் கை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ வேலை செய்கிற ஆளுங்க வந்து ஏதாவது ஒரு கைப்பட்டிருக்கோம், இது மாதிரி கரையாகும். இப்போ கீழே டைல்ஸ் ஓட்டும் போது கண்டிப்பாக அவங்க சிமெண்ட் பாலை கரைச்சி ஊற்றும் போது இதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நல்ல ஒயிட்னஸ் வந்துடும், அப்போ இது மேலே எல்லாம் பட்டு கரையாகும். அப்போ அதெல்லாம் நாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் டைல்ஸ் ஓட்டிட்டோம்னா நமக்கு அந்த கிளீனிங் ஒர்க் வந்து மிச்சம் ஆகிடும், குயிக்காக நமக்கு ப்ராசஸும் முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி நம்ம ஹாலில் பார்த்தோம். அடுத்தது இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூமு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஏரியா மட்டும் நியர்பை ஒரு 3000 சம்திங் வந்து வந்திருக்குங்க. ஸோ ஒரு 3000 ஸ்கொயர் ஃபிட்டு பிளாஸ்டிங் ஏரியா. ஸோ நம்ம பிளாஸ்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இப்போ வந்து ஒரு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு 20x25 வீடுனா 1000 சதுரடியா, ஓகே ஒரு 1000 சதுரடிக்கு நம்ம ஒரு பட்ஜெட் சொல்கிறோம்னா அவ்வளோதான் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இப்போ இந்த வீடு இருக்குன்னா இது ஒரு வால், இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 10x11 சைஸு. இந்த 10x11 சைஸில் வந்து இந்த வால் வந்து ஒரு 10x11 இருக்கும், அதே மாதிரி இந்த வால் ஒரு 10x11 இருக்கும், இந்த வால் ஒரு 10x11 இருக்கும், இந்த வால் 10x11 இருக்கும், சீலிங் வந்து ஒரு 10x11 இருக்கும். அப்போ என்ன வச்சுங்க, நமக்கு 5x10x11 வருது. அப்போ கணக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு 10x10 சிம்பிளாக புரியறதுக்காக 10x10 வச்சுக்குவோம். அப்போ 5x10ங்கும் போது நமக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஓப்பனில் லெஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓப்பனில் லெஸ் பண்ணுவோம், விண்டோ வச்ச ஓப்பனில் லெஸ் பண்ணுவோம், இந்த பாத்ரூமுடைய ஓப்பனில் லெஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த லேப்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லேப்டெலாம் நம்ம வந்து பூசும் போது இதுக்கெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து ரன்னிங் ஃபீட்டில் போடுவோம். இந்த லேப், இந்த லேப்டம், இந்த மாதிரி லேப்டு, அப்புறம் இந்த முனப்பாக்கக்கூடிய ஏரியா, இப்போ இதெல்லாம் வந்து இந்த சைடு முனப்பாக்குற வேலை இல்லை, ஏன்னா ஜன்னலை வந்து வெளியிழுத்து வச்சுருக்குறாங்க. சில இடத்துல வந்து ஆப்போசிட்டில் வந்து ஜன்னலை உள்ளெழுத்து வச்சுருப்பாங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, நம்ம மடக்கி இங்கேருந்து இதை வந்து மடக்கி பூசுறதுன்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து எஜ்ஜு கார்னர் வந்து ஒர்க் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஓப்பன் இருக்குன்னா இந்த ஓப்பனும் வந்து நம்ம கார்னர் வந்து ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரன்னிங் ஃபீட்டில் வந்து இதை வந்து ரன்னிங் ஃபீட்டில் அளந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போது ஒரு ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 1000 சதுரடி வீடு, நம்ம 20x40, இது 25x40 ஒரு வீடு கட்டுறோம், 1000 சதுரடி வீடு அப்படின்னா இன்ட்டு வந்து ஒரு தோராயமாக இது மாதிரி இன்னும் தடுப்பு சவர் அதிகமாக இல்லாமல் இந்த ரேஞ்சு இருந்துச்சுன்னா இன்ட்டு வந்து ஒரு 3.5 நம்ம வந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா இதோடைய ஸ்கொயர் ஃபிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த டிராயிங் வாங்கி பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் லேப்டு போட்டிருக்காங்கன்னு தெரியாது, ஒரு வீட்டில் அட்டாளி போட்டிருப்பாங்க, அட்டாளி எங்கே இருக்குன்னு தெரியாது, சில பேர் எல் ஷேப்பில் டபுள் சைடு வந்து லேப்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் சில பேர் ஹால்லெல்லாம் கூட இதில் லேப்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டிராயிங்கில் அவங்க எங்கே வீட்டில் வந்து இந்த லேப்டெல்லாம் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நாங்கள் பேகு வந்து அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரதுக்காக நம்ம ஆவரேஜாக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு கால்குலேட் போட்டு மெட்டீரியல் எடுத்து வந்துடுவோம். ஸோ இதுதான் சில பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சதுரடிக்கு இவ்வளோன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஓகே நான் ஒரு 1000 சதுரடி வீடு கட்டுறேன்னா அப்போ 1000 சதுரடிக்கு இவ்வளோதான் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம வீட்டினுடைய அளவில் இருந்து 3.5 நம்ம பெருக்கிக்கணும். பெருக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தோராயமான ஒரு பிளாஸ்டிங் ஏரியாவுடைய அளவு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஓப்பன் கிச்சன்
அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக அவங்க டயல்ஸ் ஒர்க்கு போகிறதுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த இதில் வந்து நார்மல் ரப்படித்து பின்னடிச்சிட்டாங்க. சரி, நிறையா பேர் எங்களோட கேட்டாங்க, சார் கிச்சனில் பாத்ரூமில் எல்லாம் வந்து இதையே பூசி இது மேலேயே டைல்ஸ் ஒட்டிக்கலாமா அப்படின்னா, அதாவது என்னென்னா இது வந்து ரொம்ப நைஸ் ப்ராடக்ட்டுங்க. இப்போ சிமெண்டும் சாண்டும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு பினிஷிங் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ ரஃப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம டைல்ஸ் பேஸ்ட் போட்டு ஒட்டும்போது கொஞ்சம் கிரிப்புக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதையே நம்ம ஜிப்சத்தையே இங்கேயும் பூசிட்டு டைல்ஸ் ஒட்டலாம், அதுவும் ரொம்ப நைஸு. நம்ம டைல்ஸ் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் வால் டைல்ஸ்க்கெல்லாம் வந்து பேஸ்ட் தான் யூஸ் பண்ணி ஒட்டுறோம், சாண்டையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒட்டுறதில்லை. அப்போது அந்த மாதிரி நம்ம ஒட்டி இந்த டைல்ஸ் ஒட்டும்போது இதில் கிடைக்கிற கிரிப்னஸை விட, அதாவது ஜிப்சம் மூலிமா கிடைக்கிற கிரிப்னஸை விட இந்த ரஃப்னிஸிங்காக இருக்கும்போது நம்ம கிரிப்னஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் இது மாதிரி நம்ம டைல்ஸ் ஒட்டுவோன்னா பெயிண்டில் நம்ம அதாவது சாரி சிமெண்டில் நாம் ரப்படி சிமெண்ட்டும் சாண்டும் மிக்ஸ் பண்ணி ரப்படிச்சு நம்ம பின்னடிச்சுக்கிறது வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டுறதுக்கு சேஃப். அதனால் வந்து இது மாதிரி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுற ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நம்ம இங்கே அப்படியே என்ன பண்ணிட்டோம், இதை மட்டும் விட்டுட்டோம், சீலிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அடிச்சிட்டோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்டீரியருக்கே அடிக்கிற ப்ராடக்ட்டு, சீலிங்க்கு நம்ம தாராளமாக அடிக்கலாம். அதனால் நிறையா பேர் வந்து அவசரப்பட்டு சீலிங்கை பூசிடுறாங்க. ஜிப்சம் பிளாஸ்டிங் போகிறவங்க சீலிங்க்கு வேண்டாம், நம்ம வாலுக்கு மட்டும் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா சீலிங்கை வந்து நார்மல் பிளாஸ்டிங் போயிடுறாங்க. அது தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம நார்மல் பிளாஸ்டிங் போடும்போது நமக்கு வந்து கியூரிங் எடுக்கணும், கியூரிங் ப்ராப்பராக கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது நமக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இது மாஸ்டர் பெட்ரூமுங்க, ஒரு 11x16 சைஸில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமு. இதுவும் நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இதில் வந்து இதுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கு. இது சேம் தான், நம்ம அந்த ரூமில் பண்ண மாதிரி தான், ரூம் சைஸ் பெருசு அவ்வளோதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு நிறையா என்குயரி வரும்போது அவங்க கேட்குற டவுட் என்னென்னா, சார் இது வந்து பாத்ரூமுடைய செவர், இந்த சேர்ந்தது தான் பாத்ரூமுடைய செவர், இந்த பாத்ரூமுடைய ஜாயின்ட் செவர், அதாவது பாத்ரூம் செவரே தான் இது. இப்போ உள்ளே வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டிடுறோம். இந்த இந்த செவுத்தினுடைய அந்த பக்கம் நம்ம ஜிப்சம் பூசியிருக்கோம். சரி, இந்த பக்கம் நம்ம அதாவது இந்த இங்கே வந்து பிளம்பிங் லைன் போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம சவருக்கு அப்புறம் வந்து இதுக்காக வந்து பிளம்பிங் லைன் போகுது. இந்த பிளம்பிங் லைன் போகக்கூடிய இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் ஜிப்சம் பூசலாமா? ஒரே செவரு தான், ஒரு செவருனுடைய இந்த பக்கம் நம்ம பூசலாமா? ஏன்னா இந்த பக்கம் பாத்ரூமாக இருக்குது. நம்ம சொல்கிறோம் இந்த செவுத்துலேயே பூசலாம். இந்த நம்ம ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சத்தினுடைய பெனிஃபிட் என்னன்னா, டைல்ஸ் ஒட்டுறோம் அப்படின்னா இப்போ வந்து 7 feet பாருங்க பின்னடிச்சு இங்க வந்து மார்க் போட்டுருக்குறாங்க. இப்போ 7 feet வரைக்கும் நம்ம டைல்ஸ் போகும்போது நம்ம டைல்ஸ் நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து இந்த மாதிரி ரஃப்னிஸிங் கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேல இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமா வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் போய்க்கலாம், சீலிங் உட்பட. ஸோ இது நமக்கு நல்லா வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராம நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்த டைல்ஸ் ஒட்டுறோம் அப்படின்னா டைல்ஸுக்கு மேலே நம்ம தாராளமாக ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பாத்ரூமுடைய அட்ஜாயிண்ட், இந்த பாத்ரூமுடைய இந்த பக்கம், அந்த பாத்ரூம் ஒரு செவர்னா இரண்டு பக்கம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் ஒரு இந்த செவருனுடைய ஒரு பக்கம் வந்து ரூமு, மறுபக்கம் வந்து பாத்ரூமு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த பாத்ரூமுடைய செவரினுடைய அட்ஜாயிண்ட் செவரில் அவுட்ரு இந்த பக்கம் பூசலாமான்னு, தாராளமாக பூசலாம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நமக்கு வராது. அதுதான் ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சத்தினுடைய நமக்கு பெனிஃபிட்டுங்க. இதுவே வந்து நம்ம ஒரு நேச்சுரல் ஜிப்சம் போகிறோம், இல்லை வெறும் ஹெச்டி ஜிப்சம் போகிறோம், இல்லை வெறும் எம்ஆர் ஜிப்சம் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஏரியாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஏன்னா ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நமக்கு வராது. ஸோ நம்ம இந்த இடத்துல நிறையா கேட்டாங்க, சார் இதில் வந்து ஆணி அடிக்கலாமா, இது வந்து எப்படி ஆணி ஏறுமா, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஆணி அடித்து காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆணி அடித்து காமிக்கிறேன் பாருங்க. ஆணி எப்படி ஏது பாருங்க, நம்ம ஆணி கொடுக்க முடியல பாருங்க. நம்ம அதாவது கிரிப்னஸ் இருக்குமா, ஸ்ட்ராங்னஸ் இருக்குமேனா நம்ம வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து ஜிப்சம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ள பிரிக் இருக்கும். இது வந்து கிரிப்பாக இல்லைன்னா நம்ம வந்து என்ன இருக்குன்னா புணிக்கிட்டு வந்துடும். இப்போ இந்த இன்னும் ஈரம் இருக்குங்க, இந்த செவர் இன்னும் காயலை, ப்ராப்பராக காயலை. காஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நமக்கு அந்த ஒயிட்னஸ் கிரியேட் ஆகிருக்கும்.
இப்போ ஈரத்துலயே பாருங்க, நான் அடிச்ச ஆணியை புழுங்க முடியாத அளவுக்கு அது வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கு. அதனால நம்ம இதில் ஆணி அடிக்கலாம். வந்து உதாரணத்துக்கு இந்த செவத்துல ஒர்க்கும் முடிச்சிட்டோம், திடீர்னு ஒரு நான் நிறைய விட சொல்லியிருக்கிறேன், அதை இங்கே வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணணும், கன்சல்டிங் பண்ணிட்டு மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணால் பேட்ச் ஒர்க் தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. ஸோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் வந்து ஆணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க. ஜிப்சம் பிளாஸ்டருடைய பெனிஃபிட்டு, அதை நம்ம என்னென்னலாம் எப்படி எப்படியெல்லாம் அதனுடைய நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு வீடு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஓரளவுக்கு வால்யூமாக உள்ள இந்த சைஸு வில்லா பூசுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், நம்ம இதனுடைய டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்ததெல்லாம் நான் இதில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணக்கூடிய வீடியோ மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக பேசிக்காக நான் சிவில் இன்ஜினியர் விஜய் ஹிர்த்திக் அப்படிங்கிற என்னுடைய பேர், கம்பெனி நேம் விஜய் பில்டர் அப்படிங்கிற பேரில் நம்ம 2012 இருந்து இது மாதிரி வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம கட்டி ஜிப்சம் பிளாஸ்டரோடு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். நார்மல் பிளாஸ்டர் பண்ணுறதுக்கும் ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணுறதுக்கும் என்ன காஸ்ட் வேரியன்ட் நமக்கு வருதோ அந்த காஸ்ட்டை நம்ம குறைச்சிக்குவோம். ஒரு வீடு கட்டுறோம், எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டர் போங்க அப்படின்னா நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணும்போது வரக்கூடிய காசு என்ன, காஸ்ட்டு என்ன குறையுதோ அது நம்ம டோட்டல் பட்ஜெட்டில் நார்மல் பிளாஸ்டிங்காக கொடுத்துருப்போம். ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்கிட்ட இடம் இருக்குது சார், ஆனால் என்கிட்ட கையில் கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் லோன் போட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளதே 35 லேக்ல டைஅப் பண்ணி நம்ம லோனோட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற லேண்டில் உங்கள்கிட்ட இருக்கிற லேண்டுக்கு எங்கள் ஏரியா இவ்வளோ தான் சேமிப்பு இருக்குது, இந்த தொகை தான் என்னுடைய டவுன் பேமெண்ட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு மற்றதை மிச்சத்தையெல்லாம் நம்ம லோனில் போட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம ஹேண்டோவர் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் கமர்ஷியலுக்கும் இதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியலுக்கும். சார் என்கிட்ட லேண்டே இல்லை, எனக்கு வந்து ஒரு வீடு பண்ணணும், இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணணும், இல்லை இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் உங்கள்கிட்ட காமிப்போம், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுலேயே நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்து இதே மாதிரியான டேம்ஸில் பண்ணி கொடுத்துருவோம். சார் என்கிட்ட வந்து என்னென்னா என்கிட்ட இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது ஆனால் லேண்டும் இல்லை, எனக்கு லேண்டு ப்ளஸ் வீடோடு வேணும் அப்படிங்கும்போது நான் ஒரு லேண்டு பார்த்துருக்கேங்க எங்கள் ஏரியாவில், இப்போ நம்ம வந்து அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க ஜிப்சம் பிளாஸ்டிங்கும் பண்ணுறோம். சார் எங்கள் ஏரியா நம்ம சில ஏரியாவில் தான் லேண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா ரிசர்வில் இருக்கும், நம்ம வச்சுருப்போம், பட் எல்லாம் அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் விருப்பப்படுற ஏரியாவில் நம்ம வந்து லேண்டு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது உங்கள் ஏரியாவில் நான் ஒரு லேண்டு பார்த்துருக்கேன் சார், எனக்கு லேண்டு காசே 5 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா வருது, இல்லை 30 லட்சம் ரூபா வருது என்கிட்ட, அதில் 3ல் ஒரு பாகம் தான் சார் அமௌண்ட் இருக்குது, இல்லை பாதி தான் சார் இருக்குது அப்படின்னாலும் அந்த மணியை வச்சு உங்ககிட்ட இருக்கிற மணியை வச்சு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் போதும், உங்கள் லோன் எலிஜிபிள் ஆகிறதுக்கு இன்கம் இன்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் லோனில் போட்டு லேண்டு ப்ளஸ் வீடாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இன்னொன்று சார், நான் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு மேஸ்திரி பண்ணிகிட்ருக்காரு என் பில்டிங், அவர் தான் கட்டிகிட்ருக்காருல, இன்னொரு இன்ஜினியர் வந்து ஆல்ரெடி பில்டிங் பண்ணிகிட்ருக்காரு, ஏன்னா எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கட்டக்கூடிய வீட்டுக்கு, இல்லை ஒரு கமர்ஷியல் கட்டிடத்துக்கு, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் கட்டிடத்துக்கு நாங்கள் ஜிப்சம் ஒர்க்கு மட்டும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ எது மாதிரியான உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு விஜய் பில்டராகி நாங்கள் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி பண்ணக்கூடிய ஜிப்சம் பிளாஸ்டிங் மட்டும் இல்லைங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா வீட்டினுடைய வீடியோஸும் ரெகுலராக விஜய் பில்டர் அப்படிங்கிற நம்ம சேனல் பேர் யூடியூப் சேனலில் ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா 94% மக்கள் நம்ம வீடியோவை, அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோவை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும், எங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும், பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனாக இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் லைக் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த லைக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. இதெல்லாமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் ஹிர்த்திக் விஜய் பில்டரில் இருந்து எல்லாருக்கும் வணக்கம், பாய்.